2 Timothy chapter 2 verse 22-23. ரெண்டு தீமோத்தேயோ ரெண்டாம் அதிகாரம் 22 வசனம் 23 வசனம். அயுத்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிப்பென்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. ரன் அவே ஃப்ரம் எனிதிங் தட் கிவ்ஸ் யூ த ஈவில் தாட்ஸ் தட் யங் மேன் ஆஃபன் ஹாவ், பட் ஸ்டே க்ளோஸ் டு எனிதிங் தட் மேக்ஸ் யூ வாண்ட் டு டூ ரைட். ஹாவ் ஃபெய்த் அண்ட் லவ் and enjoy the companionship of those who love the Lord and have pure heart. It's a Living Bible translation. It's a wonderful statement. Enjoy the companionship of those who love the Lord and have pure heart. Deiva bayathodu kuda kartharai tholudhu kollugiravargalode kuda neediyum viswasathaiyum anbaiyum samadhanathaiyum padi adaiyum padi naadu. The two important statements in this word, the one is run away from the lust. மாம்சத்தின் இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு. Run away from the lust. Run away from anything that gives you the evil thoughts that young men often have. Second part, you have a good companionship with a pure heart people. நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களோடு கூட, விசுவாசத்தையும் நீதியும் செய்கிற ஜனங்களோடு கூட நீ நல்ல நண்பராக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்படுத்திக்கொள். ரெஸ்பெக்டட் குட் ரிலேஷன்ஷிப், குட் ஃப்ரெண்ட்ஷிப், சிக்னிஃபிகண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரெலவெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். பவுல் தீமோத்தேயுக்கு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வாலிபர்களுக்கு, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தில் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை. Run away from the lust. Run away from the evil one. மாம்சத்தின் இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு என்று சொல்கிறார். சென்னை மெரினா பீச்சில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருந்தோம். மோர் தேன் 4-5 இயர்ஸ் நாங்கள் லவ் பண்ணிக்கொண்டே இருக்கோம். எப்படா மேரேஜ் பண்ணுறது? அப்போ அந்த யங் மேன் சொன்னாராம், எங்கள் அப்பா அம்மா எப்படி மேரேஜ் பண்ணாலும் அதுபோல் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். எப்படி உங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணாங்க? அவர் சொன்னாராம், நான் பிறந்த பிறகு தான் எங்கள் அப்பா அம்மாவே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த லேடி சொல்லிச்சான், சரி எங்கள் அப்பா அம்மா எப்படி மேரேஜ் பண்ணாங்களோ அது மாதிரி மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னா. உங்கள் அப்பா அம்மா எப்படி மேரேஜ் பண்ணாங்க? எனக்கு இன்னொரு யங்கர் சிஸ்டர் தங்கச்சி இருக்கிறாங்க, நானும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பிறந்திருக்கோம். இதுவரை அவங்க மேரேஜே பண்ணலை. இதுதான் இன்றைக்கு உள்ள மாடர்ன் லவ்வர்ஸ். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு லவ்வர்ஸ் கேதர் பண்ணாங்க. 5-6 இயர்ஸ் ஆகிட்டு அவங்க லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. காதல் ஜோடிகள் அவங்க லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரதர் கேட்குறாரு, நம்ம 4-5 இயர்ஸாக நிறைய லவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், யார் லவ்வர்ஸ், பட் ஒரே ஒரு காரியம், லாஸ்ட் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண சொல்லி ஒரு உமனை எனக்கு தந்திருக்கிறாங்க, நான் அவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த கேர்ளெல்லாம் அதை கேட்டலாம் அப்செட் ஆகவே இல்லை. நம்ம 6 இயர்ஸ் தான் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நான் 4 இயர்ஸ் ஆட்டு அனதர் பாயும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். நீ வேணா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கா, நான் என்னுடைய லவ்வை கண்டினியூ பண்ணிக்கிறேன் வித் அனதர் பாய். இங்கே அமெரிக்காவில் ஒரு லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 4-5 இயர்ஸாக. அப்போது அந்த பாய் சொன்னாலும், நம்ம எப்படியாவது மேரேஜ் பண்ணணுமே, என்ன மேரேஜ் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணோம், இப்படியே இருந்தால் நல்லதில்லை, மேரேஜ் பண்ணோம். அந்த கேர்ள் சொல்லித்தான், ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டிவோர்ஸ் மை ஹஸ்பண்ட், தென் வி கேன் திங்க் அபவுட் இட்.
கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகமானது காதல், உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகளிலே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்தின் பார்வையில இந்த அசுத்தங்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இது நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய விசுவாசிகளை கூட விட்டு வைக்கவில்லை. மாம்சத்தின் இச்சை, மோகம், இவைகள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தின் பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய வேதமானது நல்ல ஆலோசனை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தின் பிள்ளைகள் அவலட்சணமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். உலகத்தின் பார்வையில் காதலிக்கிறார்கள், லவ் படுகிறார்கள், எங்கயோசிக்கிறார்கள், எதையோசிக்கிறார்கள், எதிர்காலத்தை குறித்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படியாகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளாக காணப்படவில்லை. அவர்கள் உலகத்தின் பிள்ளைகளாக, உலகத்தை சார்ந்த பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உருவாக்கின பிற்பாடு ஒரே ஒரு அருமையான வார்த்தை சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். இட் இஸ் நாட் குட் ஃபார் மேன் அலோன். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏன் அதை கண்டால்? எதுக்கு அவனுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்? எதுக்கு ஒரு மனிதனுக்கு சப்போர்ட் வேணும் சொல்லுங்களா? என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கா? அந்த வாலிபனை பாதுகாப்பதற்கு ஒரு சகோதரி தேவையா? ஒரு அருமையான ஸ்டோரி சொல்லாங்க. ஒரு காக்ரோச் ஓடிச்சான் வீட்டம்மா, திடீர் ஜம்ப் பண்ணி மேட்ரஸ் மேலே எழுப்பினாங்களாம் காக்ரோச்சு கண்டு பயந்து. நான் பாருங்க, அந்த காக்ரோச்சே ஸ்மால் ரேட் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. ரேட் என்ன செஞ்சுன்னா பயந்து ஓடிச்சு. எதை கண்டு பயந்துனா, கேட்டை கண்டு பயந்து ஓடிச்சு. பூனை கண்டு ரேட் பயந்து ஓடிச்சு. என்னன்னா ரேட்டுக்கு பயம் கேட். கேட்டு வெளியில் ஓடும்போது பயந்து ஓடிச்சு. எதுக்காக? டாகை கண்டு பயந்து ஓடிச்சா. என்னன்னா கேட்டுக்கு டாக் கண்டா பயம். கேட்டு இந்த டாக் எப்போதுமே அவருடைய மாஸ்டரை கண்டு, அந்த வீட்டு தலைவரை கண்டு, அந்த ஹஸ்பண்டை குறித்து பயம். பயந்து டாக் பயந்து இருக்கும். சிட் டவுன் அது சிட் டவுன், ஸ்டாண்டுனா அது ஸ்டாண்ட். அது பயந்து மாஸ்டருக்கு கீழ்படுகிறது. பாருங்க, இந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு ஒரு பயம். அவருக்கு யாரை கண்டு பயம்னா, ஒய்ஃபை கண்டு பயம். சிட்னா சிட், ஸ்டாண்டுனா ஸ்டாண்டு. ஆதியில தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணி, எதற்கு உண்டு பண்ணினார்? பாதுகாப்பு கொடுக்கவா? எதற்காக உண்டு பண்ணினார்? பேசிக்கொண்டிருப்பதற்கா? ஊர் கதைகள், வம்பு கதைகள், சண்டை சச்சரவுகள்லாம் பேசி கொண்டிருப்பதற்கா? மனுஷன் ஏன் தன்மையா இருக்க கூடாது என்று ஒரு மனைவிய, ஒரு சகோதரிய தேவனாகிய கர்த்தர் அவருடைய விலாவிலிருந்து மாம்சத்துக்கு மாம்சமாக உருவாக்கினார். ஏன்? அவனோடு கூட இருக்கும்படியாக, அவனை மகிமைப்படும் மகிழ்ச்சிப்படுத்தும்படியாக, அவனோடு கூட உறவாடும்படியாக, மாம்சத்தோடு கூட இணைந்திருக்கும்படியாக, இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கும்படியாக, அவனுடைய தேவைகளை அந்த சகோதரி சந்திக்கும்படியாக, அவளுடைய தேவைகளை அவன் சந்திக்கும்படியாக, உலகத்திலே மாம்ச இச்சைகளுக்கு இந்த பிள்ளைகள் குடும்பங்கள் இழந்து போய்விடாது, தங்களை இழந்து போய்விடாதபடிக்கு ஒரு அருமையான ஸ்திரிய தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணினார். அவனை பாதுகாப்பதற்காக அல்ல, அவனோடு கூட இருந்து குடும்ப உறவிலே இணைந்திருக்கும்படியாக. புரோவர்ஸில் வாசிக்கிறோம், முப்பொறி நூல் அறுந்து போகாது. இந்த இரண்டு பிள்ளைகளோடு கூட தேவனாகிய கர்த்தர் இணைந்து காணப்பட வேண்டும். அவர் இந்த குடும்பத்து உறவிலே அவர்கள் காணப்பட வேண்டும். பரலோகத்திலும் பூலோகத்திலுள்ள முழு குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஒருவரே காரண கர்த்தராய் காணப்படுகிறார். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தின் எழுதல் எல்லா உறவுகளிலும், குறிப்பாக ஐஸ்வர்யங்களில் மாத்திரமல்ல, வீடுகளை வாங்குறதில் மாத்திரமல்ல, குடும்ப உறவிலே, அனுதின உறவிலே அவர்கள் தேவைகளை, அவர்கள் இச்சை சார்ந்த காரியங்களிலே அவர்கள் இணைந்து செயல்படும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த சகோதரி அவனுக்கு உண்டு பண்ணினார். எனவே தான் தேவனாகிய கர்த்தர் ஆதாம் தனிமையே இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். அவனுக்கு ஏற்ற துணையை ஏவாள் மூலமாக உருவாக்கினார். அவனுக்கு தேவைகளை நிறைவேற்றும்படியாக, மாம்ச ரீதியான தேவைகளை நிறைவேற்றும்படியாக அவனுக்கு உருவாக்கினார். இவைகளிலே நாம், இந்த குடும்பங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவைகளிலே நாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்க வேண்டும், திருப்தியாக காணப்பட வேண்டும். எப்பொழுது ஒரு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோ அல்லது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருகிறதோ, அப்பொழுது அவன் வழி தவறி நடக்கிறவனாயிருக்கிறான்.
குடும்பத்திலே முரண்பாடு வருகிறது, குடும்பங்களிலே பிரிவினைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தர் இதற்காகத்தான் உலகத்திலே வைத்து அவளை வாழ்த்தி ஆசீர்வதித்தார். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை தி எர்த். குடும்பத்திலே சந்தோஷமாக பிள்ளைகளை பெற்று, ஏராளமான பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னார். யாரோடு விட? உங்கள் சொந்த கணவனோடு விட, உங்கள் சொந்த மனைவிகளோடு விட. அவர்களை நேசித்து உங்கள் உறவிலே நீங்கள் பலப்படுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். குடும்பங்களிலே பிரச்சனைகள் அல்லது மாம்சிகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் எப்பொழுது வருகிறது என்றால், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத நிலைமையில, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலைமைகளை விதமான பிரச்சனைகள் பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வருகிறதா இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இவ்வுலகத்திலே காணப்படுகிற இந்த மாம்ச இச்சைகளை, பாலியத்துக்குரிய இச்சைகள், வாலிப பருவத்திலே வருகிற இச்சைகள், இவைகளுக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும். வாலிபத்திலே வருகிற பிச்சைகள் மாத்திரமல்ல, வயோதிப காலத்திலும் இப்பொழுதுல ஜெனரேஷன்ல எல்லா இச்சைகளும் வருகிறது. மாம்சத்துக்கு அடுத்த இச்சைகள், மாம்சத்துக்கு அடுத்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. இவைகளுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் விலகி காணப்பட வேண்டும். செகண்டாக அருமையான வார்த்தை சொல்கிறார், சுத்த இருதயத்தோடு விட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள். Enjoy the companionship of those who love the Lord and have pure heart. சுத்த இருதயம் உள்ள ஜனங்களோடு கூட நீங்கள் ஐக்கியமாயிருங்கள். ஐக்கியம், ஃபெல்லோஷிப், அன்யோனியம். இதை கிரீக் வேர்டில் இந்த வார்த்தை சொல்லும்போது கொனோனியோஸ், கொனோனியஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொனோனியா, கொனோனியா பிரேயர் குரூப் என்று அநேக திருநெல்வேலி ஆயர் மண்டலத்திலும் கூட உண்டு. கொனோனியோ ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு அன்யோன்யம், ஃபெல்லோஷிப் என்று சொல்லலாம், கம்யூனியன் என்று சொல்லலாம். ஷேர் எவரி திங் ஒன் அனதர், ஒருவரோடு ஒரு தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஐக்கியமான ஜபக்குழு இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் காணப்பட்டு வருகிறது. கொனோனியோ பிரேயர் ஃபெல்லோஷிப், தட் மீன்ஸ் ஒரு ஐக்கியம், நல்ல ஜனங்களோடு கூட ஐக்கியம் செல்ல வேண்டும். நீதிக்கு பய கத்திற்கு பயப்படுகிற ஜனங்களோடு கூட ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். இந்த நல்ல ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய ஐக்கியமானது உலகத்தோடு மாம்சத்தோடு கூட அல்ல, நல்ல மனுஷர்களோடு கூட, கத்திற்கு பயப்படுகிற தெய்வ பயத்தோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஐக்கியத்திலே நீங்கள் வளர வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உலகத்தை நோக்கி ஓடாமல், உலகத்தின் பாவங்களை நோக்கி ஓடாதபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட காணப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் பல பல பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், ஃபேஸ் பண்ணுகிறோம். இவைகளெல்லாம் அவருடைய கர்த்தருடைய கிருபினாலே, ஒத்தாசையினாலே, ஜபத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியுமே ஒழிய, மனித பலத்தினாலே, மனித சக்தியினாலே எந்த ஒரு குடும்பத்திலும் சமாதானத்தை உண்டு பண்ண முடியவே முடியாது. கர்த்தர் ஒருவரே உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். கர்த்தர் ஒருவரே உங்கள் குடும்பத்திற்கு திருப்தியை கொடுக்க முடியும். கர்த்தர் ஒருவரே உங்களுடைய வாஞ்சுகளை நிறைவேற்ற முடியும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்கு ஓடினாலும் உங்கள் திருப்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அருமையான சகோதரர் ஜோசப் எம் சர்வின், இவர் அயர்லாண்டிலே வாலிபனாக காணப்பட்ட நாட்களிலே அவரும் ஒரு அருமையான சகோதரியை லவ் பண்ணினார், ஃபியான்சி காணப்பட்டார். ரொம்ப நாட்கள் லவ் பண்ணி கடைசியாக அந்த ஜோசப் சர்வின் மேரேஜ் பண்ணிக்கொள்ளலான்ட்டு மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணினார்கள். என்னவோ பிஃபோர் த ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் ஹிஸ் ஃபியான்சி காட் அன் ஆக்சிடென்ட் அண்ட் ஷி பாஸ்ட் அவே, அவள் இறந்து விட்டாள். அவர் அதிகமாக நேசித்த ஒரு சகோதரி சரியாக அந்த வெட்டிங் டேக்கு, திருமண நாளுக்கு முந்தின நாள் இறந்து விட்டார். மிகுந்த வருத்தம், மிகுந்த அப்செட் இந்த ஜோசப் சர்வின். பல நாட்கள் அப்செட்டுக்காக பிறகு பிற்பாடு அயர்லாண்டிலிருந்து மூவ் பண்ணி கனடாவுக்கு வந்தார். கனடாவிலே புதிய வாழ்க்கையை, புதிய லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று ஆரம்பித்தார். கனடாவிலே பழையவைகளெல்லாம் மறந்து புதிய ஒரு லைஃபுக்காக நியூ லைஃப்பில் வந்தார். அங்கே மறுபடியுமாக எலிசா என்கிற ஒரு பெண்ணிடத்திலே லவ் பண்ணினார். பல நாட்கள் அவர் லவ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கேயும் ஒரு மேரேஜ் டே, ஒரு வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணினார். இந்த வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுபோல மேரேஜுக்காக மிகுந்த உற்சாகமாக காத்து கொண்டிருந்தார். எக்ஸாக்ட்லி சேம் திங் ஹேப்பன், எலிசா ஆல்சோ கேட் ஆக்சிடென்ட் அண்ட் ஷி டைட். இந்த சகோதரியும் இறந்து விட்டார், அதிகமாக நேசித்த அருமையான சகோதரி. இப்பொழுது இந்த ஜோசப் என் சர்வினுக்கு மிகுந்த அப்செட்.
என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த காரியத்தை நியமித்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரர் தான் இரண்டு தேசங்களிலே இரண்டு விதமான விபத்து மூலமாக தன்னுடைய சொந்த ஃபியான்சியை இழந்து விட்டார். அதன் பிற்பாடு அவர் மேரேஜே பண்ணவில்லை. அதன் பிற்பாடு தான் ஒரு டிசிஷன் எடுத்தார், ஜீசஸ் இஸ் மை லவ்விங் ஃப்ரெண்ட், அவரை மாத்திரம்தான் நான் நண்பராக சிநேகிதனாக வைத்துக் கொள்வேன் என்று ஒரு அருமையான ஹிம்மை எழுதினார். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். அதிகமாக நம்முடைய சபைகளிலே பாடுகிறோம் இந்த அருமையான ஹிம்மை. இந்த ஹிம்மை எழுதினவர் ஜோசப் எம் சர்வின். இரண்டு விதமான அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விபத்துக்களிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம், கர்த்தர் ஒருவரே எனக்கு சிநேகிதனாக இருக்கிறார், அவர் ஒருவரே என்னுடைய நண்பராக இருக்கிறார். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். இயேசுதான் என்னுடைய நண்பராக இருக்கிறார். மற்ற உலகத்தின் நண்பர்கள் அல்ல, உலகத்தின் காதலிகள் அல்ல, உலகத்தின் லவ்வர்ஸ் அல்ல, உலகத்திலே காணப்படுகிற மனைவிகள் அல்ல, உலகத்திலே காணப்படும் உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்ல, உங்களுடைய நல்ல சரியான துணை, சரியான நண்பர் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஜோசப் எம் சர்வின் இவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டார். அவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த நண்பராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோடு கூட நடக்க வேண்டும். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 1:9 ஒருவர் வாசியுங்கள். 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய ரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற ரட்சகராகிய இயேசுவுடனே கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய அந்யோன்யம், நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய கம்யூனியன் யாரோடு கூட இருக்க வேண்டும்? நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்பட வேண்டும். அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார், அவர் உண்மை உள்ள கர்த்தராய் காணப்படுகிறார். தம்முடைய தேவன், நம்மளை அழைத்த தேவனாகிய கர்த்தர், அவர் தம்முடைய சொந்த மகன் மூலமாக நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோட நாம் ஐக்கியமாய் இருப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். He is a faithful God. He is a faithful friend. He is a faithful master. உங்கள் ஹஸ்பண்டை போல அல்ல. ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் ஏமாற்றி விடுவார், உங்களுக்கு தெரியாமல் ரகசியமான பாவங்களை அவர் செய்யலாம். ஒருவேளை உங்கள் ஒய்ஃப் உங்களை ஏமாற்றி விடலாம், பல நாட்களாக உங்களுக்கு அறியாமல் இருக்கலாம். சீட்டிங், குடும்பங்களிலே இந்த பாவங்கள் ஏராளமாக காணப்படுகிறது. இவைகளுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். உண்மையுள்ளவர் யார்? Who is the faithful God? Jesus Christ is a faithful God. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள் வருகிறதோ, ஹஸ்பண்ட் மூலமாக பிரச்சனை அல்லது ஒய்ஃப் மூலமாக பிரச்சனை வருகிறதோ, என்ன செய்வது? இந்த வசனத்தை பாருங்கள். வசனால் தெளிவாக சொல்கிறது, தம்முடைய குமாரன் நம்முடைய ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியமாயிருங்கள், அவரோடு கூட சிநேகிதராய் மாறிவிடுங்கள், அவரோடு கூட நீங்கள் மணவாட்டிகளாக மாறிவிடுங்கள். அவர் மணவாளனாய் இருக்கிறாரே, அவரோடு கூட உண்மை உள்ளவராக அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கூட உண்மையிலிருந்து ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் மாறாதவரும் நேற்றும் என்றும் என்றும் மாறாத மரமாயிருக்கிறார். மாறாத கர்த்தரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்களால் தட் இஸ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் அ இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப். அவரோடு கூட நீங்கள் நெருக்கமாக ஐக்கியமாக மாறிக்கொள்ளும் போது எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த விதமான தவறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் உலகத்திலிருந்து எந்த பாவங்களும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற அன்போடு கூட தெய்வத்தோடு கூட காணப்படுகிற இந்த அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நாம் வாசித்ததான 1 Corinthians முன்பாக கடந்து சொல்வோம். John 1 2 1 John 2 வாசிக்கிறேன், 12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன்,
பிதாக்களே ஆதி முதலா இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு வாலிபரே பொல்லாங்கானே நீங்களை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். எகெயின் வேர்ஸ் 14லையும் அவர் இந்த இடத்துல அவர் எழுதும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறார். பிதாக்களே ஆதியிலே இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானதை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இரண்டு வசனங்களை யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டவர்களுக்கு, அவரோடு கூட உறவாடுகிறவர்களுக்கு, அவரின் நாமத்தினாலே அவருடைய கட்டளையின்படி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக எழுதப்படும். நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். வாலிபர்களே நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். முதியோர்களே நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். இந்த மாம்சத்தின் இச்சைகளை ஜெயித்தீர்கள். இவைகளை மேற்கொண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில் இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் காணப்படுகிறது. மூன்று காரியங்கள், மூன்று விதமான சின் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்றும் பெரிய கிரேட்டஸ்ட் சின் இன் த வேர்ல்ட். ஜீவனத்தின் பெருமை பெருமையாக பேசிக்கொள்வது, பந்தவாக பேசிக்கொள்வது. அநேக விசுவாசிகள் கூட பந்தவாக தன்னை குறித்து மிகைப்படுத்தி பேசுகிற காரியம், மிகைப்படுத்தி மிஞ்சியாக சொல்ல காரியம், பெருமையானவர்களை பேசுவதில் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். இது ஜீவனத்தின் பெருமையாய் காணப்படுது. இவைகள் எங்கே இருந்து பிறக்கிறது என்றால் உலகத்திலிருந்து பிறக்கிறதா இருக்கிறது. இவைகள் பிதாவினாலே பிறக்கப்படுகிறதில்லை, உலகத்திலே பிசாசினால் பிறக்கிற காரியமாய் காணப்படுகிறது. எங்கே ஒருவன் பெருமையாக தன்னை குறித்து மிகைப்படுத்தி பேசுகிறானோ அவன் உலகத்திலே பிசாசினால் பிறந்தவனாய் காணப்படுகிறான். அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பு இல்லை, அவன் பிதாவினால் பிறக்கப்படவில்லை. மாம்சத்தின் இச்சை, This is the greatest sin. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, பார்வையிலே நாம் பார்க்கிற காரியம். லாஸ்ட் சண்டேலே நாம் வாசித்தோம், ஒருவன் தன் ஒரு சகோதரியை இச்சையோடு கூட பார்ப்பானால் அவருடைய கண் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாகிவிட்டது. அவன் ஒரு கண்ணை பிடுங்கி எறிந்து போக கடவன், அவன் இரண்டு கண் இல்லாதவனாக பரலோகத்திலே பிரவேசிப்பது மிகுந்த பாக்கியமாய் காணப்படுகிறது. அவன் கண்ணோடு கூட நரகத்திலே அவன் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். அவன் விபச்சாரத்தின் நிமித்தமாக, இந்த வேசித்தனத்தின் நிமித்தமாக தன் கண்களை அவன் அழித்து போடுவானால் அவன் பாக்கியவானாய் பரலோகத்திலே பிரவேசிக்கிறவனாய் காணப்படுவான். ஜீவனத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இந்த மூன்று பாவங்களும் உலகத்தினால் உண்டானவைகளாய் காணப்படுகிறது. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அல்ல. பவுல் இந்த இடத்துல அப்போஸ்தலாகிய யோவான் இந்த இடத்துல ஆலோசனை கொடுக்கும் போது விசுவாசிகளுக்கும் ஒரு வார்னிங்காக சொல்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்கலாம், உங்களையும் இந்த உலகத்தின் பாவமானது ஒரு நாள் கவர்ந்து கொள்ளும். இந்த ஈச்சையானது உங்களையும் அட்ராக்ட் பண்ணும். இவைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். நீங்கள் பிதாவுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் காணப்பட வேண்டும். உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் விலகி காணப்பட வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி காணப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஜபத்திலும் ஆதி முதலாய் காணப்படுகிறவரை நாம் எப்பொழுதும் அறிந்து உணர்ந்து அவருடைய ஜபத்திலே விசுவாசத்திலே நாம் காணப்படுவோமானால் இந்த உலகத்தின் ஆனால் தேவனுடைய வசனமானது என்றென்றைக்குமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்குமாக நிலைத்து நிற்கிறவனாய் காணப்படுகிறான். மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகி வாழும்போது தேவனாகிய கர்த்தர் நாமத்தினாலே என்றென்றைக்குமாக பெர்மனண்டாக இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு விட நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அனுதினம் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தனுடைய பாவங்களை உணர்த்துகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவ்வாசித்து தானே
பகுதியிலே யோவான் சுவிசேஷம் 8 வாசிக்கும் போது கையும் களவுமாக கையும் மையமாக பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை, உபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வருகிறார். இயேசு இவளை குறித்து என்ன செய்ய சொல்ல போகிறார் என்பதை குறித்து அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த வேதபாரிகளும் பரிசேயர்களும் அவர் என்னதான் செய்ய போகிற சொல்ல போகிறார். ஒருவேளை இயேசுவானவர் அவளை கடிந்து கொண்டால் அல்லது பனிஷ்மெண்ட் கொடுத்தால் அவள் மேல் அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவளை விடுவித்து விட்டார் என்றால் மோசையுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் செய்கிறார் என்று அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவோ அமைதியாக தரையிலே எழுதி கொண்டிருந்தார். மறுபடியும் அவர்கள் கேட்டபோது சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். யூதருடைய சட்டப்படி விபச்சாரத்திலே காணப்பட்ட ஸ்திரீகளை கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் காணப்பட்ட தண்டனை அதுதான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவளிடத்திலே கல்லறிய கடவன். வசனம் சொல்கிறதே பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் தங்களுடைய மனசாட்சியிலே குத்துண்டவர்களாக கடந்து போய்விட்டார்கள். ஒருவனும் இல்லை. அந்த சகோதரி முன் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறான். இயேசு அவளை பார்த்து, உன்மேல் யாரும் குற்றம் சாட்டவில்லையோ, உன்னிடத்தில் யாரும் குற்றம் செலுத்தவில்லையோ, நானும் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இனி பாவம் செய்யாது. அட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனி பாவம் செய்யாது. இதுவரை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் அவளோடு விட பேசுகிறார். இயேசுவான் அவளோடு விட பேசுகிறார், இனி பாவம் செய்யாதே. டு நாட் சின் அகெயின். அதான் கர்த்தர் அன்போடு விட கொடுக்கிறதான அருமையான கட்டளையாய் காணப்படுகிறது. தாவீது 51 சங்கீதத்திலே கதறி அழுகிறார். பத்சபாவிடத்திலே பாவம் செய்தபோது அவன் தன்னை மாம்சத்தின் இச்சை கட்டுப்படுத்தாதபடிக்கு பெரிய ராஜாவாயிருந்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்பட்ட அவன் ஒரே ஒரு இமைப்பொழுதிலே விழுந்து விட்டான். பாவத்திலே எழுந்து விட்டான். இச்சையாக இந்த பாவத்திலே எழுந்து விட்டான். அவன் தன்னுடைய ராஜ அரண்மனையிலே பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த பட்சைபால் குளித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து அவன் இச்சையிலே மயங்கி விட்டான், விழுந்து விட்டான். அதன் நிமித்தமாக ஒரு கொலை பாதகனாக மாறினான். உரியாவை கொன்றான். அவனுடைய மனைவியை சுதந்திர பெற்றுக் கொண்டான். அந்த பாவமானது அவனுடைய வாழ்க்கையிலே காண்டான். அந்த பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டார்கள். அவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அவன் கதறுகிறான், அழுகிறான், தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாருமையா, மறுபடியும் எனக்கு இந்த சுத்த இருதயத்தை ரட்சணைக்கு எனக்கு தந்தரலும் ஆண்டவரே என்று சொல்கிறான். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மேலும் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரம நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமரை என்னை கழுவி சுத்திகரியும், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. தேவனை நோக்கி ஜபிக்கிற பொழுதெல்லாம், வேதங்களை வாசிக்கிற பொழுதெல்லாம் பட்சைபால் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். மாம்சத்தின் பாவம், இச்சையின் பாவம் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அவன் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. எனவேதான் கதறுகிறான், அழுகிறான். ஒருவேளை நாம் இப்படிப்பட்டதான பாவங்களில் இருக்குமானால் 51 சங்கீதத்தின்படி நீங்களும் ஜெபிக்கலாம், தேவனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் பழையபடி மறுபடியும் எனக்கு இந்த ரட்சணித்தின் சந்தோஷம் எனக்கு தந்தரலும், திரும்பவும் எனக்கு புதிய வாழ்க்கையை தாரும், புதிய அனுபவத்தை தாரும், உம்மோடு கூட நான் நடக்க வேண்டுமே. சங்கீதம் இந்த தாவீதை கதறி அழுது சொல்கிறான். கடைசியாக 12 உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தேற்றும்படி கிருபை செய்தரலும். கர்த்தருடைய ஜபத்தை கேட்டார். பாவங்களுக்காக நாம் ஜபிக்கும் போது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியாதவராக இருக்கிறார். நொறுங்குண்ட மனதோடு கூட நாம் ஜபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாவத்திலே நாம் நிலை நிற்கக்கூடாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதிலே விழுந்து நாசம் அடைவான். பாவத்திலே நிலை நிற்கக்கூடாது. பாவம் உங்களை கொல்லும். பாவம் உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததியும் கொல்லும். பாவம் உங்களை சந்ததிக்கு நேராக கடந்து செல்கிறதாய் காணப்படுகிறது. இந்த விபச்சாரத்தின் பாவம், இந்த வேசித்தனத்தின் பாவங்கள், மாம்சத்தின் இச்சைகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்களானால், மனம் திரும்பாமல் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்களானால், பாவமானது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் அது கடந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். தாயை போல பிள்ளை நூலை போல செயலை சொல்றான் இல்லையா. தாய் செய்கிற பாவம் பிள்ளைக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து வரும். அது பிள்ளையும் பற்றி கொள்ளும். அது கைவிடாது. உங்களே பிள்ளையை மாத்திரமல்ல உங்களுடைய பேர பிள்ளைக்கும் இந்த பாவமானது கடந்து செல்கிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து
யோவான் சிஷ்யம் 9 பிறவியிலே காணப்பட்ட ஒரு குருடனை கொண்டு வருகிறார்கள். பார்ப்போம், ஜான் சாப்டர் 9. பிறவியிலே அவன் குருடனாக காணப்பட்டவன் தான். அவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். 2 ஜான் சாப்டர் 9:2, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஏசு அருமையான ஒரு ஆன்சர் கொடுக்கிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக இவன் இப்படி பிறந்தான். கர்த்தர் அவருடைய மாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த கிரியைகளை செய்கிறார். அப்படியானால் சீஷர்கள் இதை கேட்கிறார்கள் என்றால், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா, இவன் தாத்தா பாட்டி செய்த பாவம் என்றால், பாவமானது சந்ததி சந்ததியாக தொடர்ச்சியாக வருகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 9 வாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9 பாவம் செய்த ஒரு மனிதனை அங்கே 4 சுமந்து கொண்டு வருகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 9:2 வாசிக்கும் போதே, படுக்கையிலே கிடந்த திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கள். அவர் என்ன சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த அற்புதத்துக்கும் இந்த அற்புதத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இங்கே சொல்கிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனை உடனடியாக விசுகப்படுத்தவில்லை. திமிர்வாதமாய் காணப்பட்ட எந்த மனுஷன் உடனடியாக கைகளை பிடித்து அவன் தூக்கி விடவில்லை. முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்தின் நிமித்தமாக வியாதிகள் நம்மை பின்தொடர்கிறது. பெற்றோர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். கடந்த தலைமுறையின் பெற்றோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த தலைமுறையில் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். உன் பாவங்கள் உன்னை பின்தொடர்கிறதாய் காணப்படுகிறது. பாவங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். இந்த இச்சையான பாவங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். முதலாவது அந்த பாவத்தை மன்னித்து, இரண்டாவதாக அவனை விடுதலை பண்ணுகிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன போட்ட போது அவன் எழும்பி நின்றான், அவன் திடப்படுத்தப்பட்டான். 4 சுமந்து கொண்டு வந்தவன் எழும்பி நின்று படுக்கை எடுத்து கொண்டு நடக்கிறான். முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகளும் நம்மை விட்டு கடந்து போகும். இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பும் போது 2 அனுப்பினார். பிசாசுகளை துரத்தவும், பாவங்களை மன்னிக்கவும், வியாதிகளை இருந்து குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். பாவங்களை மன்னிக்கும்படியான அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 15:21 வாசிக்கும் போது, இயேசுவானவர் தீரு சிதோனியா என்ற தேசங்களிலே கடந்து செல்லுகிற போது கானானிய ஸ்திரியை பார்க்கிறார். 22 வாசிக்கும் போது, அந்த திசைகளிலே கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறவளாய் காணப்படுகிறாள். பிசாசுக்கு அடிமைப்பட்ட ஒரு தாயாருடைய மகள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மறுபடியும் இந்த கானானிய ஸ்திரீ கேட்கிறாள். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டாக காணப்படும். இயேசு சீசர்கள் இவர்கள் அலட்டிக் கொள்ளாதபடிக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிடும். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவளிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் தின்கிறது நல்லது அல்ல என்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாண்டால், கர்த்தர் புறஜாதிகளிடத்தில் வந்தாலும் சரி, யூதர்களிடத்திலிருந்து வந்தாலும் சரி, விசுவாசிகளிடத்தில் வந்தாலும் சரி, அவர்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தினாலே தான் ஒருவன் நீதிமானாக முறியும். விசுவாசத்தினால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். விசுவாசத்தினால்தான் நம்முடைய சுதந்திரர்களாக மாற முடியும். விசுவாசம் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த கானானிய ஸ்திரீக்கு இந்த விசுவாசத்தை குறித்தோ, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவோ அவளுக்கு இல்லாதவளாய் காணப்பட்டாள். ஏதோ ஒரு ப்ராஃபெட், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். இயேசு அவளிடத்தில் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல என்கிறார். அவள் சொல்றாள், தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களை மேகிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவள் விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ணுகிறார். அவள் விசுவாசத்தை அறிக்கை செய்த போது இயேசுவானவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்குள்ளும்
இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்டதான நான் விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லி அவளுடைய குமாரத்தியை குணமாக்குறார். பாருங்கள், விசுவாசம் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பாவத்திலே வாழ்கிற நமக்கு விசுவாசம் தேவையாய் காணப்படும். விசுவாசத்தினாலே நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறவனாய் இருக்கிறான். Proverbs chapter 28 verse 13. பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இதைத்தான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், வாலிபனே நீ பாவத்திலிருந்து விடுதலையாகு, அன்னியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கிட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நீ நாடு என்று சொல்கிறார். We need to have a good fellowship. நல்ல மனிதர்களோடு கூட, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோடு கூட, பயபக்திக்குரிய பிள்ளைகளோடு கூட, நல்ல ஒழுக்கத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். உலகத்திலும் நாம் வேறு படுக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பாருங்கள், நாளைய தினத்தில் ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட அறிந்தோ அறியாமலே அதை செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அறியாமையினால் செய்கிறதான காரியமா அல்லது அறிந்து செய்கிறார்களா? பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த ஸ்கல்டன், அனாவசிய அநாகரியமான ட்ரெஸ்கள் இவைகளெல்லாம் போட்டு தெரு தெருவாக நடந்து செல்கிற அலங்கோலமான காட்சிகளை நடத்துகிறார்கள். விசுவாசிகளாகி நாம் இதற்கு விலகி காணப்பட வேண்டும். டோன்ட் ஓப்பன் த டோர் ஃபார் த ஹாலோவின். இந்த பிள்ளைகள் வரும்போது இந்த பிள்ளைகளுக்கு ட்ரிக் ட்ரீட் எதுவுமே வேண்டாம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். ஒரு நாள் இவைகளெல்லாம் ஒழிந்து போகும். இவைகள் மனிதர்கள் தங்களை தங்களுடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டதான ஒரு பண்டிகையில் ஆசாரமாக காணப்படுகிறது. தேவையில்லாத காரியம், உலகத்தின் பிசாசு கிடைத்த காரியமாய் காணப்படுகிறது. இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டாக்கப்பட்டதல்ல, பிசாசினால் உண்டாக்கப்பட்ட கிரியைகளாய் காணப்படுகிறது. இவைகளுக்கு நாம் விலகி வாழ வேண்டும். உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு விலகி வாழ வேண்டும். உலகத்தினுடைய பலவிதமான சடங்காச்சாரங்களுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு நாம் விலகி வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதாக நல்ல காரியங்களாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நேற்று தினத்தில் கூட அருமையான ஹலேலுயா நைட்டு நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். இட் இஸ் கம்ப்ளீட் ஆல்டர்னேட்டிவ். நாம் இந்த உலக பிரகாரம் இந்த ஹலேலுயா செலிப்ரேட் பண்ணாதபடிக்கு ஹலேலுயா என்ற தேவனை ஆராதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளை ஆசைப்படுவார்கள் என்பதற்காக அவளை பல விதமான ட்ரெஸ்களை போட்டு அவளை மகிழ்த்து இந்த ஹலேலுயா நைட்டில் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நம் உலகத்தின் ஆசைகளுக்கு விலகி, உலகத்தின் இச்சைகளுக்கு விலகி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழும்படி நாம் கர்த்தர் நாளை நம்ம அழைக்கிறார். கர்த்தரை சுத்த இருதயத்தோடு விட, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடு நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடையும்படி நாடு. புத்தியும் அயுத்தமான தர்க்கங்கள் சண்டையும் பிறக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாலிஸ்டாண்ட்.